வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் ஒரு வார்த்தை உபந்து. அது என்ன புதுசாக இருக்குது, கேள்விப்படாதாக இருக்க, அர்த்தம் ஒன்றும் புரியலையே. கட்டாயம் புரியும் இந்த நிகழ்ச்சி முடியும் போது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். உலகத்தில் மற்ற எந்த மொழிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு, எந்த ஒரு இனத்தாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கும் தமிழனுக்கும் உண்டு. என்ன காரணம் தெரியுமா? உலகத்திலேயே இந்த வாக்கியங்களை சொன்ன முதல் மனிதர் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லியிருக்கார். என்ன தெரியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே எனது ஊர் தான், அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே எனது உறவினர் தான். யாதும் ஊரே, எல்லாமே என் ஊர் தான். யாவரும் கேளீர், கேளீர்னா உறவினர்னு அர்த்தம் தமிழில். தமிழில் கேளீர் அப்படின்னா உறவினர் அப்படின்னு அர்த்தம். இந்த உலக மக்களையெல்லாம் என்னுடைய உறவினராக எடுத்துக்கொண்ட ஒரு இனம் தமிழ் இனம். தமிழ் மொழியில் அதை சொன்ன கணியன் பூங்குன்றனார் இந்த அளவுக்கு கூட, இன்றளவும் அவருடைய அந்த சிறப்பு அளவுக்கு அவரை இன்னும் பெருமைப்படுத்தலைங்கிறது ஓரளவுக்கு உண்மைதான். ஏன்னா மற்ற யார் யாரையோ பெருமைப்படுத்தியிருக்கோம், அவர் அந்த வார்த்தைங்களை சொன்ன அவரை இன்னும் பெருமைப்படுத்தாதது நம்மளுடைய ஒரு இயலாமை தான், அதில் சந்தேகம் கிடையாது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இது போல் உலகத்தின் பல நாடுகளில் ஒவ்வொரு முக்கியமான சில சொற்கள் வாக்கியங்கள்லாம் உண்டு. அதுதான் இப்போ நான் சொன்னது, வேறு ஒன்றும் இல்லை. ஆப்பிரிக்க நாட்டில் ஒரு மனிதர்களை பற்றிய, மனிதனுடைய குணாதிசயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒருவர் ஆப்பிரிக்க காட்டுவாசிகளிடையே போயிருந்தார். அப்போ அவர் அங்குள்ள குழந்தைகளிடையே ஒரு போட்டி வச்சார். ரொம்ப சிம்பிளான போட்டி தான். என்ன பண்ணார், ஒரு பெரிய கூடை நிறைய ஏகப்பட்ட ஸ்வீட் இனிப்பு வகைகள், சாக்லேட் கேக் இந்த மாதிரி நிறைய இனிப்பு வகைகளை பெரிய கூடை நிறைய போட்டு ஒரு மரத்தடியில் வச்சிட்டார். அந்த ஆதிவாசிகள், அந்த காட்டுவாசிகள் குழந்தைகளை பூரா வரிசையாக ஒரு இடத்துல நிப்பாட்டி, ஒரு 30-40 குழந்தைகள் இருக்கும், வரிசையாக நிப்பாட்டி நான் ரெடி ஸ்டெடி கோன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன செய்யணும், ஓடி போய் யார் அந்த கூடையை முதல்ல தொடுறாங்களோ அவங்க அந்த ஸ்வீட்டு எல்லாமே அவங்களே எடுத்துக்கலாம், அவங்களே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே குழந்தைகளை வரிசையாக நிப்பாட்டுறாரு நேர்கோட்டில், ரெடி ஸ்டெடி கோ அப்படின்னு சொன்னார். என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அவர் எதிர்பார்த்த மாதிரியோ நிகழ்ச்சி எது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம மாதிரியும் அவர் எதுங்க நடக்கலை. எந்த குழந்தையும் ஓடி போய் முதல்ல போய் எடுக்கலை. என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த குழந்தைகள் அனைவருமே ஒருத்தர் கையை ஒருத்தர் கோர்த்துக்கிட்டு அவ்வளோ பேருமே நிதானமாக நடந்து போய் எல்லோரும் சேர்ந்து அந்த கூடையை தொட்டாங்க. தொட்டுட்டு அந்த கூடையில் உள்ளதெல்லாம் அவங்க எல்லாருமே பிரித்து சாப்பிட்டாங்க. இதை கேட்ட நமக்கே இப்படி ஆச்சரியமாக இருக்கும்போது அதை பார்த்து கொண்டிருந்தவருக்கு எப்படி இருந்திருக்கும்? உடனே அவர் குழந்தைகளை கேட்டார், இது எதுன காரணத்தினாலமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அந்த குழந்தைகள் சொன்ன வார்த்தை உபந்து. அது என்ன உபந்து? அந்த இடத்துல அவங்க சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். ஒரு குழந்தைக்கு மட்டும் அந்த சாக்லேட் இனிப்பு கிடைத்தால் அந்த குழந்தை மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கும், மற்ற அத்தனை குழந்தைகளும் ஏமாற்றத்தில் வருத்தமாகிவிடும். அத்தனை குழந்தைகளும் வருத்தத்தோடு இருக்கும் பொழுது ஒரு குழந்தை மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அந்த இடத்துல இதுக்கு அர்த்தம் அதுதான். இப்போ புரியுதுங்களா? உபந்து அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் உண்மையான அர்த்தம் ஆப்பிரிக்க மொழி வார்த்தை. அது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஐஎம் பிகாஸ் விஆர். ஐஎம் பிகாஸ் விஆர் இதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். நீங்கள் கூகுளில் விக்கிபீடியாவில் போய் தேடி பாருங்க என்ன அர்த்தம் ஆக்சுவலாக அதுக்கு தமிழில். நான் என்ற ஒருவன் எனக்கு மதிப்பு எப்பொழுது இருக்கும் என்றால், நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது தான். என்னை சுற்றி நிறைய பேர்கள் இருக்கும், நாம இருக்கும்பொழுது மட்டுமே நான் என்ற எனக்கு மதிப்பு உண்டு. எனக்கு தாய் தந்தை மனைவி மகன் மகள் மருமக இப்படி மருமகன் இப்படி யாருமே இல்லைன்னு வைங்க, நான் யார்? நான் யாருமே இல்லை. ஆனால் இவங்க அத்தனை பேருக்கு இருக்கும்பொழுதுதான் நான் ஒரு மகனாகவும் தந்தையாகவும் மாமனாராகவும் தாத்தாவாகவும் மாற முடியும். ஸோ இதுக்கு அர்த்தம் இதுதான், ஐ ஆம் பிகாஸ்
விஆர். இன்னும் உங்களுக்கு புரியிற பாஷையில் சொல்ல போனோம்னா, நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்க, ஒரு 1000 சதுர கிலோமீட்டர் ஊரில் நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கிறீங்க, யாருமே இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய திறமை வாய்ந்தவராக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு எந்த மதிப்புமே கிடையாது. அத்தனை பேர் இருக்கும்போது தான் அந்த உங்கள் மதிப்பே வரும். ஸோ மிக முக்கியமான ஒரு வார்த்தை இது. நம்ம குழந்தைகளுக்கும் உபந்து வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுப்போலாமே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம்.